பழனிச்செட்டிப்பட்டி தனியார் ஹோட்டலில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கிழக்கு மாவட்ட அளவில் புதிய நிர்வாகிகள் தேர்வு மற்றும் மாவட்ட கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தேனி அருகே பழனிச்செட்டிப்பட்டியில் உள்ள தனியார் ஹோட்டல் மீட்டிங் ஹாலில் கிழக்கு மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்வு மற்றும் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தேனி மாவட்ட செயலாளர் மல்லர் பாலா தலைமை வகிக்க, மாவட்ட தலைவர் அழகிராணி, மாவட்ட இளைஞரணி தலைவர் ராஜபாண்டி ஆகியோர் முன்னிலை வகிக்க, மாநில துணை பொதுச் செயலாளர் நெல்லையப்பன், மாநில மகளிரணி செயலாளர் நளினி சாந்தகுமாரி, மாநில செய்தித் தொடர்பாளர் சண்முக சுதாகர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாவட்ட அளவில் உள்ள நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து கிழக்கு மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்வும் நடைபெற்றது. ஏராளமானோர் இந்த புதிய நிர்வாகிகள் தேர்வில் கலந்து கொண்டு தங்களது விருப்ப மனுக்களை அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கிழக்கு மாவட்ட அளவிலான மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள், மகளிரணி சார்பில் மாவட்ட நகர நிர்வாகிகள் மற்றும் புதிய நிர்வாகிகள் விருப்ப மனு தாக்கல் செய்த நபர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் தமிழினவேந்தர் திருமதி ஜான் பாண்டியன் அவர்களுடைய மேலான ஆலோசனைப்படி தமிழ்நாடு முழுவதும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்சியின் நிர்வாக கட்டமைப்பை மறுசீரமைப்பு செய்கிற ஒரு பணி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கடந்த 7ஆம் தேதி கன்னியாகுமரியில் தொடங்கிய இந்த கட்சி கட்டமைப்பை மறுசீரமைப்பு செய்கின்ற இந்த கூட்டம் கடந்த 7ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடந்து வருகிறது. 7ஆம் தேதி கன்னியாகுமரி தொடங்கியது. தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் என்று பல்வேறு மாவட்டங்களை கடந்து நம் தேனி மாவட்டத்தில் இந்த தேனி கிழக்கு மாவட்டத்தில் இந்த கலந்தாய்வு மற்றும் கட்டமைப்பு மறுசீரமைப்பு கூட்டம் நடைபெற்றது. அதற்காக நாங்கள் மாநில நிர்வாகிகள் தலைமைக் கழகத்தை சார்ந்த ஒரு குழுவாக எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று கட்சியினுடைய கட்டமைப்பை மறுசீரமைப்பு செய்து வருகிறோம். புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்து வருகிறோம். எதிர்வரும் காலத்தில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு அரசியல் பயணத்தை, உழைக்கும் மக்களுக்கான அரசியலை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு, சமூக விடுதலையே அரசியல் விடுதலை என்ற லட்சியத்தோடு செயல்படுகிற தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய அடுத்தடுத்த நகர்வுக்காக கட்சியினுடைய கட்டமைப்பினை முழுவீச்சில் வலுப்படுத்தி வருகிறது.